ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷபந்தன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரக்ஷபந்தன் பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான பண்டிகையாக கொண்டாடிட்டு வரோம். இந்த ரக்ஷபந்தன் பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான நாள்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதோட லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா சேஃப்டி பாண்ட், அதாவது பாதுகாப்பு பிணைப்பு. அதாவது பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட போகிற அந்த பிரதர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரதர்ஸாக நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ராக்கி கட்டுவாங்க. அப்படி ராக்கி கட்டும்போது ரிட்டர்ன் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, அதாவது கட்டிக்கிட்ட பிரதர்ஸ் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டுக்கு என்ன மீனிங்னா ஒரு ப்ராமிஸ் மாதிரி, நான் வந்து எப்பயுமே உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், ஒரு கடினமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் உனக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ரக்ஷாபந்தன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு டேட்டில் வந்துட்டுருக்கு. இப்போ 2019, அதாவது போன இயரில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 வந்திருக்கு. இது வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தோம்னா ஹிந்து லூனார் கேலண்டர் படி சர்வனாங்கிற மந்தில் லாஸ்ட் டே தான் இந்த ரக்ஷபந்தன். ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3, அதாவது இன்றைக்கி வந்திருக்கு. இந்த ரக்ஷபந்தன் கொண்டாடுறதுக்கான காரணம் வந்து நிறைய வரலாறு இருக்குது, அதில் வந்து சில இது நான் சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு காலத்தில் சித்தூர் ஊரில் கருணாவதின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அந்த லேடி வந்து ஒரு வீடோ, அதாவது விதவை, அவங்க வந்து ராணி, அந்த ஊருக்கு ராணி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா, அதாவது குஜராத்காரர், அவர் வந்து அந்த சித்தூருக்கு வந்து போர் தொடுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கருணாவதி முகலாய பேரரசர் ஹுமாயூனுக்கு வந்து ஒரு ராக்கி அனுப்பிச்சு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே வந்து அந்த ஹுமாயூன் வந்து அந்த ராக்கியை ஏற்றுக்கிட்டு அந்த கருணாவதியை சகோதரியை ஏற்றுக்கிட்டு அவங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, காப்பாற்றுறாங்க. இது ஒரு வரலாறு சொல்லுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா மகாபாரத கதைப்படி கிருஷ்ணருக்கு கையில் அடிபட்டுரும், அப்போ வந்து ரத்தம் வரும்போது திரௌபதி என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்து லைட்டாக கிழிச்சு அப்படியே வந்து கையில் கட்டி விடுவாங்க. அப்புறம் கிருஷ்ணர் வந்து திரௌபதியை சகோதரியை ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு கடினமான ஒரு கஷ்ட நிலைமை வந்தாலும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவார் கிருஷ்ணர், யாருக்கு, திரௌபதிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரக்ஷபந்தனுக்கு நிறைய வரலாறு புராண கதைகள்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஹாப்பி ரக்ஷபந்தன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.